9ஆம் தேதி சேலம் தெய்வீக திருமண மண்டபத்தில் பாபாவுடைய பார்வையை 6ஆம் மண்டபம் வந்துட்டுருக்கு. இதில் வந்து விளக்கு பூஜை ஒன்று பண்ணுறோம், 216 விளக்கு பூஜை ஒன்று பண்ணுறோம். ரொம்ப சிறப்பான முறை எல்லாத்தையும் நல்லா நடந்துட்டுருக்கு. அடுத்தது அவரை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ணாலிங்க தரிசனம் இருக்கிறோம். அதை பார்த்துட்டு பாபா பிரசாதம் சாப்பிட்டு பயனாக சாப்பிட்டு போகலாம். ரொம்ப சிறப்பானது இருக்குது. இதை செய்கிற உள்நோக்கம் வரவு தொட்டுக்கும் அனைத்து தொட்டுக்கும் அனைவருக்குமே சிறப்பான நல்லா நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் மக்கள் கூட ஜாஸ்தியாக நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு 6ஆம் மண்டபம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஒரு நாள் பாபாவோட குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பங்கிறது பாபா நமக்கு காட்டுறாருங்க. நல்ல கூட்டம் எல்லாமே மனசு பாபா மனதால் நினைச்சி தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டு பாபாவோட பூர்ண ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து 5 மணிலேருந்து 20:10 வரைக்கும் தொடர்ந்து மகாநாதம் நடந்துட்டுருக்கோம். நிறையா சாப்பிட்டலாம், பாபா பிரசாதம் வயனாக சாப்பிட்டு போகலாம். நிறைய பேருக்கு உடல்நிலை சரியாக நிறைய பேர் குணமாயிருக்கு. அதனால் இது பாபா பிரசாதம் சாப்பிட்டு போகலாம். அனைவரும் வந்து கலந்து சிறிலேருந்து நிமோன்காரனுடைய பாதை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இது 6ஆம் மண்டபம் எடுத்துகிட்டு வரோம். தொடர்ந்து 6ஆம் மண்டபம் எடுத்துகிட்டு வரோம். இது தொட்டும் அனைவருக்கும் எல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அத்தனை பேர் நடந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் தான் வருடோட கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இந்த வருஷம் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 100,000 பேர் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ பேர்த்துக்கும் 6ஆம் மண்டபம் நாங்கள் தயாராக இருக்கோம்.